பிராமணர்களும் அரசர்கள் மட்டும் பயின்று வந்த கல்வியை இன்று உங்களுக்கும் எனக்கும் கொண்டு வந்து சேர்த்தது ஜோதிராவ் பூலே, சாகு மகராஜ், அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்களின் கடுமையான போராட்டங்களும் விடாமுயற்சிகளுமே ஆகும். இன்று அனைவரும் எளிமையாக கல்வி கற்கிறோம், தேர்ச்சி பெறுகிறோம், நல்ல உத்தியோகமும் பெறுகிறோம். இன்னும் ஏன் இந்த இடஒதுக்கீடு என்று சிலர் கேட்பதையும் கேட்கிறோம். வேதத்தின் பெயரால் மனிதர்களுக்கிடையே வரையப்பட்ட ஜாதி என்னும் ஏற்றத்தாழ்வு கோடு நம்மை விட்டு முழுமையாக நீங்கும் வரை, மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் மேல் கீழ் என்று பிரிக்கும் அவலநிலை அகலும் வரை இந்த இடஒதுக்கீடும் நம்மை விட்டு நீங்க போவதில்லை.